விரோதியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வா காப்பி தண்ணி கொடுத்து அனுப்புறதா தமிழர் பண்பாடு. நல்ல ஜனங்க கிடைக்கிறது கஷ்டம்யா. நம்ம தலைவர் படத்துல சொன்ன மாதிரி நம்ம கல்ச்சரோட மிங்கிலான ஒரு விஷயம் தான் காஃபி. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, இல்லை நாம நார்மலாக வீட்டில் இருந்தாலும் சரி, மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலையுமே ஏன் சில பேர் காஃபி கடுமையு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம காஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். காஃபி பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கணும். ஹிஸ்ட்ரினா வரலாறு தானே? ஆமாப்பா. எவனாவது தூங்கினா தூக்கி அடிச்சிடே பார்த்துக்க. காஃபி முத முதல்ல எத்தியோப்பியா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக நிறைய கதைகள் இருக்கு. கல்டின்னு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் ஆடுகளோட போயிட்டு இருக்கும்போது சிகப்பு கலர்ல இருக்கிற பழங்களை சாப்பிட்ட ஆடுகள் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறத பார்த்தாரு. அதை பார்த்த அவர் அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அவரும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. காஃபி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சிம்பிளா பார்ப்போம். காஃபி பெரிஸ், அதாங்க அந்த சிகப்பு கலர் பழங்கள், நல்லா பழுத்ததும் அதை ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க. அந்த ட்ரை காஃபி பீன்ஸை தேவைக்கேற்ற மாதிரி வேறு வேறு டெம்பரேச்சரில் ரோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சி ஃபைனாக பொடியாக்குறாங்க. அந்த பொடியை பாலோடையோ வெந்நீரோடையோ கலந்தா சூடாக குடிக்க காஃபி ரெடி. இப்போ நம்ம வந்து காஃபியோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். நீ காஃபி குடிச்சோன்னா சின்ன அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி இருக்கும். அதுக்கடுத்து காஃபி குடிக்கிறதுனால டைப் 2 டயபெட்டிஸ், அதாங்க சக்கரை நோய். அதெல்லாம் காஃபி குடிக்கிறதுனால கொலரெக்டல் கேன்சர் அப்படின்ற கேன்சர் வந்து 26% குறையும். சூசைட் டிப்ரெஷன்லாம் ரொம்ப கம்மியாகும். அதனால லவ் ஃபெயிலியர் பசங்க எல்லாரும் ஒயின் ஷாப் முன்னாடி போய் நிக்கிறத விட்டுட்டு காஃபி ஷாப் முன்னாடி போய் நின்னீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. சுக்கு காஃபி குடிக்கிற நாய்களுக்கு நெஸ் காஃபி கேட்குதோ? என்னதான் கவுண்டமணி சார் வந்து கலாய்ச்சிருந்தாலும் சுக்குமல்லி காஃபி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட் டிக்ரீசஸ் கோல்ட், அனிமியா இதெல்லாம் குறைக்கும். அப்புறம் உங்கள் பல்ல உள்ள பாக்டீரியாவை கொள்றதுக்கு நீங்கள் வந்து உப்பு வச்ச பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காஃபி குடித்தாலே பாக்டீரியா கொண்டுரும், கேவிட்டிஸ்லாம் அழிச்சிரும். காஃபியோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ரால் கூடும், அதாவது பாலில் வந்து ஃபேட் அண்ட் கிரீமி லேயர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கு. அடுத்து பாடி வெயிட் கூடும். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பட் டயட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும். அடுத்து கஃபைன் இருக்கு காஃபியில், இது ஒரு வகையான போதைப்பொருள், அதான் வந்து அந்த அடிக்ஷனுக்கு காரணமாக இருக்கும். அதாவது வந்து ஹார்ட் பீட் ரேட் கூடும், அதாவது பிபியை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து காஃபி குடிச்சா. தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சா ஸ்லீப்பிங் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும். என்னதான் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சின்ன பசங்களுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இல்லை, வயசானவங்க மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பார்க்குற குழந்தைங்க, நாங்கள் பூஸ்ட் தான் குடிக்கிறோம், நாங்கள் ஏன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிலாம் கேட்காதீங்க. நான் கூட பூஸ்ட் தான் குடிக்கிறேன். இந்த நம்ம தம்பி கூட ஹார்லிக்ஸ் தான் குடிக்குது. வேணா கமெண்ட்ல ஒரு வார்த்தை போடுங்க, அடுத்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்.